இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் வரும் 15-16 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பங்கு விலக்கல் திட்டத்தில் இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தார். மத்திய அரசின் இந்த முயற்சிக்கு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் தரப்பில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு தழுவியே 2 நாள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க வங்கி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. மார்ச் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெறும் வேலை நிறுத்தத்தில் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள் என வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே இன்று 2வது சனிக்கிழமை என்பதாலும் நாளை விடுமுறை தினம் என்பதாலும் இன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து 4 நாட்கள் வங்கிகள் செயல்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வங்கி பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனியார் வங்கிகள் வழக்கம் போல செயல்படும்.